ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 30 ஆகஸ்ட் 2024. கபி கோயி ஸ்வபாவ சன்ஸ்கார் கோ தேக்தே யே சங்கல்ப் ந ஆயகி பதா நஹி யே பரிவர்த்தன் ஹோகா யா நஹி ஹோகா. பாபா சொல்றாரு, இன்னைக்கு எப்போதாவது யாருடைய சுபாவ சமஸ்காரத்தை பார்க்கும் போது சங்கல்பத்தில் கூட இப்படி நினைக்க கூடாது, அதாவது இவர்கள் மாறுவார்களா மாறமாட்டார்களா என்று தெரியலையே, இப்படி நினைக்க வேண்டாங்கிறார் பாபா. நான் உமீதுக்கோ சதா கேளியே உமீதுமே பதர்ந்தோ. நம்பிக்கையற்றவர்களை கூட நீங்கள் நிரந்தரமாக நம்பிக்கையானவர்களாக மாற்றி விடுங்கள்னு சொல்றேன். அவர்களே வந்து அவர்கள் மீது நம்பிக்கை இழந்திருந்தால் கூட நம்முடைய கடமை என்னன்னா அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களையும் நம்பிக்கை நிறைஞ்சவங்களா மாத்தணும். அதுதான் நமக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சய அட்டூட் ஹே தோ விஜய் வி சதா ஹே. அப்ப சொல்ல, நம்பிக்கை துண்டிக்கப்படாமல் இருந்தால் வெற்றியும் சதா இருக்கவே இருக்கின்றது. இந்த இடத்துல நம்பிக்கை துண்டிக்கப்படலையோ அந்த இடத்துல வெற்றி கண்டிப்பாக இருக்கிறது. நிச்சயமே ஜப் க்யோ கியா ஆதா ஹே தோ விஜய் அர்த்தாத் பிராப்தி மே பி குச்சு ந குச்சு கமி பட் ஜாதி தோ சதா உம்மீதுவார் சதா விஜயி பனோ ஔர் விஜயி பனாவோ. பாபா என்ன சொல்ற, நம்பிக்கை என்பதிலே எப்போது ஏன் என்ன எதற்கு இது போன்ற கேள்விகள் வந்தது என்றால் பிறகு நாம் அடையக்கூடிய வெற்றி அதாவது பிராப்தியிலே ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு விடுகிறது. அதனால் சதா நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், சதா வெற்றி நிறைந்தவர்களாக ஆகுங்கள், மற்றும் மற்றவர்களையும் வெற்றி பெறுபவர்களாக ஆக்கி விடுங்கள்னு பாபா சொல்றார். வெற்றிக்கு ஆதாரம் நம்பிக்கை என்பதுதான். இப்ப நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது பாபா ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்தது போல தன்மேல் நம்பிக்கை, பாபா என்ற பரமாத்மாவின் மேல் நம்பிக்கை, நாடகத்தின் மீது நம்பிக்கை, அனைத்தும் நல்லதே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த சிரேஷ்டமான பிராமண பரிவாரத்தின் மீது நம்பிக்கை, இந்த நான்கு நம்பிக்கையும் நம்ம கிட்ட உறுதியாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்த்துக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.